அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 12th இங்கிலீஷ் ஆஃபேலி எக்ஸாம் 2022, அதாவது அந்த எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம வந்து சொல்ல போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க படிக்காமலே உங்களால 21 மார்க் எடுக்க முடியும் சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், நீங்க படிக்காமலே உங்களால எழுத முடியும். அதாவது இப்ப உங்க கையில பேப்பரை கொடுத்து, கொஸ்டின் பேப்பரை கொடுத்தா உங்களால 21 மார்க் எடுக்க முடியுங்க. நான் சொல்றதை நீங்க பண்ணீங்கன்னா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இது ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் தான் மேக்ஸிமம் போகும், அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ தொடர்ந்து மிஷன் ஆஃபேலின்ற பேர்ல நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆஃபேலி எக்ஸாம் பத்தி நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க தொடர்ந்து கனெக்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், நமக்கே தெரியும் ஒரு முக்கியமான ஏரியா இங்கிலீஷ் பேப்பர்லன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான ஏரியா ஆக்சுவலி இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா 1 மார்க், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5 மார்க். 1 மார்க் எதுக்குன்னா, இந்த சென்டம் இந்த 90+ 95+ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 1 மார்க் முக்கியமான ஏரியா. இல்லப்பா, ஓரளவு நல்ல மார்க் ஈஸியா எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 5 மார்க் முக்கியமான ஏரியா. அந்த 5 மார்க்ல நம்ம 15 மார்க் நம்ம வந்து படிக்காமலே எடுக்க முடியும். படிக்காமலே வா, என்ன ப்ரோன்னு கேக்குறீங்களா? ஒரு இது நோட் மேக்கிங். ஸோ நோட் மேக்கிங்னா என்ன? ஒரே சிம்பிள் ப்ரொசீஜர், ஒரு கொடுத்துருக்க பேராகிராஃபை பார்த்து நீங்க சம்மரி எழுதணும். ஐ மீன் நோட் மேக்கிங் ஆர் சம்மரின்னு இருக்கும், நீங்க சம்மரி போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்க லைஃப் லாங் அது பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க ஈஸியாக 5 மார்க் எடுத்துடலாம். இன்னொரு திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்து எழுத தெரியுமா? அப்படி உங்களுக்கு பார்த்து எழுத தெரியும்னா அந்த இதுக்கு உங்களுக்கு எழுத தெரியணும். ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃப்குள்ள ஒரு ஆன்சர் இருக்கும், அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ்ல வந்து கேட்டிருப்பாங்க, நீங்க அதை பார்த்து எழுதுனா போதும். இது ஒரு 5 மார்க். ஸோ 5+5 10 ஆல்ரெடி எடுத்தாச்சு. இன்னொரு இது பாத்தீங்கன்னா, நான் டீடைல் பேராகிராஃப். இதை நான் டீடைல்னு சொல்லுவாங்க, இல்ல சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹின்ஸ் தருவாங்க ப்ரோ அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே கண்டிப்பா ஹின்ஸ் வச்சுதான் உங்களுக்கு கேட்பாங்க, புரியுதுங்களா? காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ், அது கேட்குறாங்கன்னா டெஃபினட்டா அதுக்கு ஹின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹின்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக கதை கேட்டுக்கோங்க, அங்கே வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸ் வச்சு டெவலப் பண்ணிடுங்க. ஸோ அங்கேயுமே நீங்கள் படிக்காமல் எடுக்கலாம் மார்க், ஓகேவா? இங்கே 15 மார்க் நம்ம பார்த்தாச்சா, இன்னொரு 6 மார்க் எங்கே ப்ரோன்னு கேட்குறீங்களா? சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனாலும் நான் சொல்கிறேன், ERC அங்கே தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ ERC பார்த்தீங்கன்னா 3 மார்க் க்வெஸ்சன், நீங்கள் 2 எழுதுகிற மாதிரி வரும். ஒண்ணுமே இல்ல, அந்த ஒரு போயம் லைன் கொடுப்பான், என்ன போயம், அதுக்கு 1 மார்க். ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கு நான் வந்து சொல்றேன், யார் அதை எழுதுனா அதுக்கு 1 மார்க். 2 மார்க் வந்துருச்சா, இன்னொரு 1 மார்க் எதுக்கு? அந்த லைன் என்ன சொல்லுது, அந்த லைனேவே அப்படியே எழுதியேன், அது எழுதினாலே உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஸோ அதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன, போயம்ல பேசிக் நாலேஜ் இருக்கணும், இது வந்தா இது, இந்த வேர்டு வந்தா இந்த போயம், 2 வார்த்தை எழுதி எடுக்கலாங்க மார்க். ஸோ இதெல்லாம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சுலபமா மார்க் எடுக்கிற வழி. இதை தாண்டி நிறைய வழி இருக்குது. 21 மார்க்ல கண்ணா மூணா அடிச்சு போட்டாலே ஒரு 4-5 வரும், ஏபின்னு மோஸ்ட்லி போட்டீங்களே, பட் அதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இது 21 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டா எடுக்கிற வழிங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தரவு பண்ணுங்க, இது ஈஸி தானேன்னு விட்டுறாதீங்க. ஸோ இது கண்டிப்பா எந்த ஒரு பேப்பர் எடுத்தீங்கனாலும் இந்த இது வரும். ஸோ பேப்பர் அவுட் ஆயிடுச்சா இல்லையான்ற செக் பண்ணணும் அவசியம் இல்லை, கண்டிப்பா இது எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கான்குரிட்.